வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம், ஐப்பசி மாதம் 17வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று நவம்பர் மாதம் 3வது நாள் 2023. இன்று காலை, அதாவது 9:30 முதல் 10:30 வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று அதாவது வெள்ளிக்கிழமை அல்லவா, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி வந்து காலையில் 10:30 to 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுகோணம் வருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மணி முதல், அதாவது பிற்பகல் 3:00 to 4:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது, கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்பொழுது, மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணித்து கொண்டிருக்கின்றார். சுக்கிரனும் கேதுவும் கன்னியிலும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். துலாமில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கின்றார்கள். அஷ்டமாதிபதி, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்பொழுது விருச்சிகத்தில் புதன் பகவான் சந்திருக்கின்றார். கும்பத்தில் சனி பகவானும் சந்திருக்கின்றார்கள். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான், அவர் வந்து கடத்திர ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லலாம். தங்கள் அதாவது எடுத்த விஷயங்களை வந்து முடிக்கும் வரை ஓயமாட்டாதவர்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற ஒரு கொள்கையுடன் நீங்கள் வாழக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம். இன்று குறிப்பாக சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பல விதங்களும் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளாகும். மற்றும் புதிய அறிமுகங்கள், புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிட்டும் என்று சொல்லலாம். தாங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் வந்து இன்று நடைபெறுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. வெளியூருக்கு சென்று வருதல், இது மாதிரியான வெளியூர் பிரயாணங்களும் மேற்கொள்ள நேரிடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே அம்மா பாசனாலே அது உங்களுக்கு தான் பொருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தாய் மீது அன்பு கொண்டவர் என்றால் அது ரிஷபராசிக்குத்தான் என்று சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான், அதாவது சுக்கர பகவான். அவர் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார்கள். சுக்கரன் மற்றும் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறனால என்ன மாதிரியான காரியங்கள் தங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் சொல்லலாம். தேவைக்கேற்ற பணம் வரலையேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ இன்று நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பொறுமையாகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது சிக்கன நடவடிக்கை தேவை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் நல்லதொரு அந்யோன்யம் நிச்சயமாக உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். அவர் வந்து அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் இல்லையா, அவர் இப்போ 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு வருகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிட்டும் என்று பார்க்கும்பொழுது, பத்திரிகை துறையில் இருக்கவங்க, மீடியா லைனில் இருக்கவங்க, இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய, ஈவன் வந்து சினிமாவும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக கிட்டும் சொல்லலாம். இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தாய் மாமன் உறவில் அவர் ஒரு நல்ல ஒரு மேன்மை நிச்சயமாக உண்டாகும். பங்கு சந்தைகளில் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை இன்று கொண்டு வரும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. அதே மாதிரி பணம் வந்து அங்கங்கே லாக் ஆகியிருக்கும் இல்லையா, அதை பற்றின விஷயங்களை எப்படி எடுப்பது, எப்படி அவர்களிடந்து வாங்குவது, கைப்பற்றுவது, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தங்களுக்கு மேலோங்கும். மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான், அவரோட வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக கொஞ்சம் நிறைய செலவுகள் நிச்சயமாக வந்து போகும். அதே மாதிரி யூக வாணிபங்களில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம். என்ன மாதிரியான காலகட்டம் என்று பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யலாம் சொல்லலாம். வெளிநாடு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு நல்ல ஒரு மனசில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கும். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் தங்களுக்கு ஏற்படுகிறது. அதுக்கு உண்டான முயற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசா இருக்கிறது, இந்த மாதிரி பாஸ்போர்ட் இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இன்று உங்களுக்கு ஏதுவான ஒரு காலம் என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய பகவான், அவர் வந்து உபஜய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது, தாங்கள் வந்து பொதுவாகவே கணவன் மனைவி உறவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ சண்டை தான் நடந்துட்டுருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த மற்ற கிரகங்களுடைய நிலை மற்றும் உங்களுடைய ஜாதகத்தின் நல்ல தசாபதி இருந்துச்சுன்னா, நிச்சயமாக இன்றைய நாளும் கூட நல்ல நாள், நல்ல விஷயமே உங்களுக்கு நடக்குங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக சூரியன் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறனால ரொம்ப அலைச்சல்கள் இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக உண்டு. அந்த அலைச்சல்களால் உங்களுக்கு பயணங்கள், அதாவது பயணம், நல்ல ஒரு பயன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அவரோட நிலை வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தவர், அவர் இப்போ மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்துக்கு மாறுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது, மீடியா பீப்புள்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஈவன் வந்து க்ரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் உண்டுன்னு சொல்லலாம். ஈவன் வந்து ஒரு யங்கான வயசில் இருக்கக்கூடியவங்க, ஒரு 18-22 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணங்களை வந்து பேச்சுவார்த்தைகள் இன்று நடந்திருக்கலாம். இவ்வாறான நல்ல நல்ல விஷயங்களாக இன்று நடக்கப் போகுதுங்க. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான், அவர் வந்து விரயஸ்தானத்தில் கேது மற்றும் சுக்கரனுடன் இன்று சந்திருக்கின்றார். சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் எங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா புனபூச நட்சத்திரத்துக்கு போயிட்டுருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா, அதாவது ஆசிரியர்கள் ரொம்ப புகழ் ஓங்கும் சொல்லலாம், அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களுக்கும் நல்லதொரு நிறையா வழக்குகள் கிடைக்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மரியாதையும் பெயரும் புகழும் பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்று அமையும். இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு குறிப்பாக, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் லைனில் தான் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தினமாக இன்று உண்டுங்க. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தினாலே, அதாவது செவ்வாய் பகவான், அவர் எங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, செவ்வாயுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் குறிப்பாக கால புருஷ தத்துவப்படி 7வது இடம் என்று சொல்வார்கள். இந்த விருச்சிக ராசிக்கு 12வது இடம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல வித நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் என்று சொல்லலாம். உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக வயிறு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் உபாதைகள் வந்து போகும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அது பார்த்திங்கன்னா, அதாவது புனர்பூச நட்சத்திரம் போகிறதுனாலையும் கொஞ்சம் கவனம் வேண்டும். இன்றைய நாளில் வந்து மூலம் மற்றும் போராட நட்சத்திரம் மற்றும் உத்திராடத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அபரிமிதமான செல்வ சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக அருமையாகவே வளரக்கூடிய ஒரு தினமாகவும் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு கடன், இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் தொகை பெறுதல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரீபேமெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக கட்டக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்களுக்கு வந்து இன்னும் உங்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேலும் கடனை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஆட்சி படத்துடன் இருக்கிறதால் நிச்சயமாக உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா அதாவது சனி பகவான், அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அவர் வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு வந்து இன்றைக்கி சந்திரனுடைய நிலை வந்து 7வது இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நல்லதொரு இணக்கங்கள் கூடும், நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் ஏற்படும்.
இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு ஸ்கிராப்ஸ் இந்த லைன்லலாம் இருக்கவங்களுக்கு இந்த டெண்டர் ஆர்டர்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க. இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பண வருவாயில் வந்து பங்கம் இல்லை என்று சொல்லலாம். அதிக அளவு பணம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்துல சந்திரன் பயணிக்க போகிறார். இதற்காக நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, பொதுவாகவே வந்து அந்த புனர்பூச நட்சத்திரம் மற்றும் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது கௌரவங்கள் அதிகரிக்கும். எங்கு சென்றாலுமே மரியாதையும் அதாவது நல்ல ஒரு புகழும் உங்களுக்கு வந்து அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடிய விஷயமும் அமையும். பணப்பழக்கத்திற்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இவ்வாறான பல விதங்களும் உங்களுக்கு ஏற்றங்கள் தரும். உடல் நலம் மற்றும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அதாவது மூட்டு வலி, கைகால் வலி என்று ஜாயின்ட் பெயின் என்ற இடத்துல கொஞ்சம் வலிகள் வந்து போகும். இதன் காரணமாக நீங்கள் பொறுமையாகவும், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை, இயற்கை மருந்துகளை வந்து உட்கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து கடவுளை மட்டும் தியானியங்கள் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்யூஷன்ஸ் வரும். அங்கே என்ன நடக்குதுன்றது இங்கே உட்காந்த இடத்துலையே நீங்கள் யோசித்து யூகிச்சு சொல்லக்கூடிய ஒரு நாளாக உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயோட நிலையும் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றது. அதாவது தன் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையினரெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் பட வாய்ப்புகளுக்கும் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட உரத்துறை, இந்த ஆர்கானிக் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.